வணக்க அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பு மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா எந்த இப்போ நம்ம தினமும் இல்லை வீட்லையும் அபிஷேகம் பண்ணுவோம் வீட்டில் இருக்க சாமிங்களுக்கு அந்த மாதிரிலாம் கோவிலுக்கு போனாலும் நம்ம சில அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுப்போம் அபிஷேகம் பண்ண சொல்லாம் சில விசேஷமான நாட்கள்ல கொடுப்போம் என்ன பொருள் கொடுத்தா அதுக்கான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவில் பார்க்க போறோம் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பலன்கள் அபிஷேக தீர்த்தத்தில் போடுவதற்கு உகந்த திரவியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிரிப்பூ உட்பலம் தாமரைப்பூ அலரிப்பூ முதலியன அபிஷேக பொருட்களின் வரிசை கிரமம் எண்ணெய் பஞ்சக மாவு நெல்லிமுள்ளி மஞ்சள் பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் நெய் தேன் கரும்பின் சாறு பழரசங்கள் இளநீர் அன்னாபிஷேகம் சந்தனம் ஸ்னாபனம் இப்போ ஒரு ஒரு அபிஷேகம் திரவியங்கள் யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணா சாமிக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் சுத்தமான நீரை யூஸ் பண்ணி நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா விருப்பங்கள் நிறைவேறும் மனமுள்ள தைலத்தை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சுகம் தரும் பஞ்சகவியம் போட்டிங்கன்னா பஞ்சகவியம் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பாவத்தை போக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் செழுப்பினை தரும் அபிஷேகம் வந்து பண்ணீங்கன்னா மோட்சம் அளிக்கும் பால் அபிஷேகம் பண்ணீங்கன்னா வாழ்நாள் வளர்ச்சி தான் தயிர் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கட்செல்வம் தரும் மாப்பொடி அபிஷேகம் பண்ணீங்கன்னா கடன் ஆரோக்கியம் அளிக்கும் தேன் வந்து நம்மள அபிஷேகம் பண்ணீங்கன்னா சுகம் தரும் பழ பஞ்சாமிரதம் செல்வங்கள் பெருகும் வாழைப்பழம் வச்சு அபிஷேகம் பண்ணீங்கன்னா பயிர் செழிக்கும் பல்லவம் வச்சு பண்ணிங்கன்னா உலகை வந்து பயப்படுத்தும் மாம்பழம் வச்சு அபிஷேகம் பண்ணீங்கன்னா மகனுக்கு சீர் சேர்க்கும் மாதுளை வச்சு பண்ணீங்கன்னா கோபத்தை நீக்கும் குழஞ்சி நாரத்தை அதை வச்சு பண்ணிங்கன்னா சோகத்தை போக்கும் நாரத்தை வச்சு பண்ணீங்கன்னா ஒழுங்கு ஒழுங்கை ஏற்படுத்தி தரும் எலுமிச்சை ப அதை வச்சு பண்ணீங்கன்னா மரண பயம் நீக்கும் சர்க்கரை வச்சு பண்ணும் போது பகை கலையும் இளநீர் வந்து வச்சு பண்ணும்போது இன்பங்கள் நல்கும் அன்னாபிஷேகம் பண்ணும் போது நாடாலும் வாய்ப்பு அளிக்கும் சந்தன குழம்பு வச்சு பண்ணும் போது தொலையா நிதியம் அதாவது லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு சேரும் பஞ்சகவியம் என்னன்னா கோமயம் அதாவது பசுஞ்சானம் கோஜலம் நெய் தயிர் பால் இவைகளை கலந்து பஞ்சபிரமணத்தினால் பூஜித்து பிறகு அபிஷேகத்துக்கு உபயோகிக்க வேண்டும் பஞ்சாமிரதம் இருவகை அதாவது என்னென்னா ரச பஞ்சாமிரதம் இன்னொன்று வந்து பழ பஞ்சாமிரதம் ரச பஞ்சாமிரதம் என்னென்னா ஏலக்காய் முதலிய வாசனைப் பொருட்கள் சேர்த்த நீருடன் பால் தயிர் நெய் சர்க்கரை தேன் இவைகளை சேர்ப்பது செய்யப்படுகிறது பழ பஞ்சாமிரதம் வந்து மேல் பொருள் மேலே சொன்ன பொருட்களோடு வந்து பார்த்திங்கன்னா மா பழ வாழை மற்றும் உள்ள பழங்களையும் கூட்டி செய்வது தான் பழ பஞ்சாமிரதம் நாகப்பழம் மாதுளை எலுமிச்சை புளி கொய்யா வாழை நெல்லி இலந்தை மா பலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு ரொம்பவும் சிறந்தது ஸோ இப்போ நான் சொன்ன திராவிய பொரு திரவிய பொருட்களை வச்சு என்ன உங்களுக்கு தேவையோ அதற்கான பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிணா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போது உங்களுக்கு பக கலையுன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கரை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணால் தான் அது கரையும் நீங்கள் வந்து நெய் ஊற்றி பண்ணாலோ நிறைய இளநீர் வித்தி அபிஷேகம் பண்ணாலும் உங்களுக்கு அது நடக்காது அதுக்காக தான் இதை நான் மறுபடியும் ஒருத்தர சொல்கிறேன் நன்றி என்பவர்களே அடுத்த பதிவில் வேறொரு சூட்சமராக சேர்த்த பற்றி ஜோதி டெகன் சேனலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தீர்வு சொல்லப்படும் நன்றி வணக்கம்